பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். முகநூல் சொந்தங்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மற்றும் ஒரு நேரடி அஞ்சல் நிகழ்வில் நாங்கள் இணைந்திருக்கின்றோம். மக்கள் குரல் தேடலினூடாக இன்றைய தினத்திலே நாங்கள் கரக்கடைப்பள்ளி வாசல் நாகூர் ஆண்டகை தர்கா ஷரீஃபினுடைய மையவாடியிலே இருந்து இப்பொழுது நாங்கள் நேரடியாக நின்றிருக்கின்றோம். குறிப்பாக இந்த மையவாடி என்பது ஒளி மயத்தால் ஜொலித்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக கடந்த சில நாட்களாக, கடந்த சில மாதங்களாக எமது கல்முனை மாநகரத்துக்குட்பட்ட பல பகுதிகள் ஒளியூட்டப்பட்டு கொண்டிருக்கிறது. உண்மையிலே இந்த விடயத்துக்கு மக்களின் கருத்துக்களும் சந்தோஷமாக இருக்கிறது. மக்கள் இப்பொழுது சந்தோஷத்திலே ஆழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். கடந்த பல வருடங்களாக இருந்த குறைகள் இப்பொழுது நீக்கப்பட்டிருப்பதாக மக்கள் கருத்துக்களும் இருக்கிறது. இது தொடர்பிலே நாங்கள் இதனோடு தொடர்புடைய பலர் இங்கே இருக்கின்றார்கள். எங்களது கல்முனை மாநகரத்துடைய பிதா அவர்கள் இருக்கின்றார்கள், சட்டத்தரணி கௌரவ ரகீப் சார் அவர்கள். அவர்களோடு இணைந்து மற்றொரு மாநகர சபை உறுப்பினர் இருக்கின்றார், நிசார் ஜேபி அவர்களும் இருக்கின்றார்கள், கௌரவ உறுப்பினர் அவர்கள். அதுபோல் இந்த பள்ளிவாசலுடைய நிர்வாகத்தினரும் இருக்கின்றார்கள். எங்களை சூழ எமது இளைஞர்கள் கூட இங்கே இருக்கின்றார்கள். பல விடயங்கள் இருந்தாலும் கூட அவர்களிடத்திலே நாங்கள் இது தொடர்பாக இந்த மாநகர சபை உண்மையிலே எங்களது நகரப்பிதா அவர்கள் வருகை தந்த பொழுது பிற்பாடு இப்பொழுது மாநகரம் உண்மையிலே ஒளியால் மட்டுமல்ல பல வீதிகள் பல அபிவிருத்தி திட்டங்களை முன்னெடுத்து பல திட்டங்கள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. இது தொடர்பிலே நாங்கள் இப்பொழுது வினவிருக்கின்றோம். எங்களது கல்முனை மாநகரத்துடைய பிதா கௌரவ சட்டத்தரணி எங்களது ரகீப் சார் அவர்களிடம் இது தொடர்பில் நாங்கள் கேட்டு பார்ப்போம். குறிப்பாக சொல்லுங்கள் சார், இப்பொழுது இந்த எமது கல்முனை கரக்கடைப்பள்ளி வாசலுடைய மையவாடி ஒளியினால் ஜொலித்து கொண்டிருக்கிறது. அதுபோல கல்முனையின் பல பகுதிகள் ஒளியூட்டப்பட்டு கொண்டிருக்கிறது. கல்முனை மாநகரத்துக்குட்பட்ட பல பகுதிகள் இது தொடர்பில் நீங்கள் வருகை தந்த பொழுது, வருகை தந்த பிற்பாடு எமது மக்களுடைய கருத்தாக இருக்கிறது. இப்பொழுது எங்களுடைய மேயர் அவர்கள் வருகை தந்த பொழுது பிற்பாடு இந்த கல்முனை மாநகரம் பல அபிவிருத்தி திட்டங்களை முன்னெடுத்து வருவதாக சொல்லப்பட்டிருக்கிறது. தொடர்பில் உங்களுடைய கருத்துக்களை பதிவிட நாங்கள் வினைகின்றோம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். தாருசஃபா டிவி நிறுவனத்துக்கு என்னுடைய மனமார்ந்த முதலில் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். இது என்னை பொறுத்தவரையில் எங்களுடைய நாகூர் தர்கா, இது ஒரு மிக பழமை வாய்ந்த ஒரு தர்கா வரத்தால் நான் நினைக்கின்றேன். இது எத்தனை 197வது கொடியேற்ற தின விழா இப்போது நடைபெற்று கொண்டிருக்கிறது. எமது பிராந்தியத்தை பொறுத்தவரையில் இது இந்த கல்முனை கடற்கரை பள்ளி என்பது ஒரு முதுசங்களில் ஒன்று, எங்களுடைய கலாச்சாரத்தை பிரதிபலிக்கின்ற விடயங்களில் ஒன்று, எங்களுடைய பழமையை விபரிக்கின்ற விடயங்களில் ஒன்று. அந்த வகையில் நாங்கள் இலங்கையை பொறுத்தவரையில் நாங்கள் மிகவும் பழமை வாய்ந்தவர்கள். இந்த பிராந்தியத்துக்கு நாங்கள் பழமை வாய்ந்தவர்கள். எங்களுக்கொன்றொரு கலாச்சாரம், எங்களுக்கொன்றொரு சகல விடயங்களும் இருக்கின்ற விடயத்தை ஒரு தேசியத்துக்கான ஒரு விஷயமாக நாங்கள் இதை பார்க்கின்றோம். அந்த வகையில் இந்த கலாச்சார நிகழ்வு நடைபெற்று கொண்டிருக்கிறது. அது இந்த முறை 5ஆம் தேதி கொடியேற்றப்பட இருக்கிறது. எல்லாரும் நாங்கள் அதை கொடியேற்ற பள்ளி என்று தான் அழைப்போம். அதுக்கு அருகில் அமைந்திருக்கின்ற இந்த மையவாடி இருள் சூழ்ந்த நிலையில் காணப்பட்டது. எங்களுடைய கௌரவ உறுப்பினர் நிசார் ஜேபி அவர்கள் பல முறை என்னிடம் கேட்டும் என்னிடம் சொல்ல வேண்டும், இது அவருடைய தனிப்பட்ட முயற்சியினால் இந்த நிகழ்வு அவர் இந்த எல்இடி பல்புகளை பொருத்தி இருக்கிறார், அதை பார்வையிடுவதற்காகத்தான் நான் இங்கே வந்தேன். எதிர்காலத்தில் நாங்கள் நாளை அல்லது நாளை மறுதினம் நான் மற்ற ஏனைய பிராந்தியங்களுக்கு இதில் இருக்கின்ற ஒளிச்ச அந்த எல்இடி பல்புகளை பொருத்துவதற்கு இருக்கின்றோம். கல்முனையை பொறுத்தவரையில் எங்களுடைய இராஜாங்க அமைச்சர் அவர்கள் அதனை ஒரு ஒளிமயமான சூழலுக்கு கொண்டு வர வேண்டும் என்பதில், இந்த வருடத்தை பயன்படுத்த வேண்டும் என்பதில் மிக தங்குதடை இல்லாமல் இருக்கின்றார். கடந்த காலங்களில் அபிவிருத்திக்கான சூழல் இந்த அரசை பொறுத்தவரையிலும் மற்ற ஏனைய விடயங்களை பொறுத்தளவிலும் இருந்திருக்கவில்லை. அந்த வாய்ப்பான சூழல் எங்களுக்கு அமைந்திருக்கவும் இல்லை. இப்போது ஒரு வாய்ப்பான சூழல் அமைந்திருக்கிறது. அவர் அந்த இராஜாங்க அமைச்சராக மாகாண சபைகள் உள்ளூராட்சி நியமிக்கப்பட்டிருக்கிறார். மட்டுமல்ல எங்களுடைய தலைவர் அவர்களுக்கு கீழ் நகர அபிவிருத்தி அமைச்சு கிடைத்திருக்கிறது. நகர அபிவிருத்தி அமைச்சினூடாக நான் நினைக்கின்றேன் ஒரு திட்டம் ஒன்று அங்கு முன்னெடுக்கப்பட்டது. அது இன்னும் முழுமை பெறவில்லை. அந்த அடிப்படையில் எதிர்காலத்தில் அந்த விஷயங்கள் நான் நினைக்கிறேன் இந்த வருடம் 2019ஆம் ஆண்டு அந்த விடைய முன்னெடுக்கமாக இருக்கிறது, அது முன்னெடுக்கப்படும். அதேபோல் இந்த பகுதிகளில் கல்முனையை பொறுத்தவரையில் இந்த வருடத்துக்குள் இருக்கின்ற ஒவ்வொரு வீதியும் முழுக்க முழுக்க ஒளியூட்டப்படும்.
அதற்காக நாங்கள் பாரிய தொகையை கல்முனை மாநகர சபை அந்த வரவு செலவு திட்டத்திலே நாங்கள் முன்வைத்திருக்கின்றோம். இதுவரை இல்லாத அளவுக்கு நாங்கள் மாநகர சபையிலே இந்த ஒளியூட்டத்துக்காக நாங்கள் பெருமளவு நிதியை நாங்கள் உள்வாங்கியிருக்கிறோம். இந்த வரவு செலவு திட்டத்தை எதிர்த்தவர்கள் கூட இன்று தங்களுடைய பிரதேசங்களை ஒளியூட்டுவதற்காக அந்த நிதியிலிருந்து தான் நிதியை பெறப்போகின்றார்கள். அந்த உறுப்பினர்களுக்கு நாங்கள் மறக்கவில்லை. அவர்கள் இன்னொரு சார்ந்தவர்களாக இருந்தாலும், எந்த கட்சியை சார்ந்தவர்களாக இருந்தாலும், அவர்களுக்கு ஒளியூட்டுவதற்கான அந்த பிராந்தியத்தை இருளிலிருந்து வெளியேற்றி முதலாவது ஒரு மக்களுக்கு நாங்கள் செய்யக்கூடிய அடிப்படை விஷயங்களில் ஒன்று இந்த ஒளியூட்டல். அந்த விஷயங்களை சிறப்பாக நாங்கள் நடத்துவதற்கு நாங்கள் இருக்கின்றோம். எதிர்காலத்தில் நான் நினைக்கின்றேன், கல்முனையை பொறுத்தவரையில் இந்த எல்இடி பல்ப் இல்லாத இடத்தை நாங்கள் பார்ப்பது மிக அரிதாக இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். உண்மையிலே இது தவிர்ந்து வேறு என்னென்ன அபிவிருத்தி திட்டங்களை நீங்கள் வைத்திருக்கின்றீர்கள்? நான் வைத்திருக்கிறேன் என்பதை விட எங்களுடைய இராஜாங்க அமைச்சர் அவர்கள், கௌரவ இராஜாங்க அமைச்சர் அவர்கள் இந்த கல்முனையை பற்றி நிறைய விடயங்களை அவர்கள் திட்டமிடலாக நாங்கள் செய்திருக்கின்றோம். கடந்த 8 மாதங்களாக நாங்கள் அதற்கு முதல் நாங்கள் இந்த 8 மாதங்களாக இந்த மாநகர சபையை பொறுப்பேற்றதிலிருந்து எங்களுக்கு இருந்த மிகப்பெரிய ஒரு பிரச்சனை என்னவென்றால், ஆளுங்கட்சியை பொறுத்தவரையில் குறைந்த அளவு 15-16 உறுப்பினர்களும், எதிர்கட்சியை பொறுத்தளவில் அதிக அளவு உறுப்பினர்களும் இருக்கின்ற நிலை. மற்றது எந்த திட்டங்களாக இருந்தாலும் கல்முனை மாநகர சபையின் ஊடாக அங்கீகாரம் பெற வேண்டும் என்ற நிலை. ஆக இந்த நிலையிலே நாங்கள் அவர்களோடு கலந்துரையாடுகின்ற போது கூட, கல்முனை எங்கிருந்தாலும் அதனை அபிவிருத்தி செய்துவிடக் கூடாது என்ற ஒரு பிரச்சனை இருக்கிறது. ஏனென்று சொன்னால், அவ்வாறு அபிவிருத்தி செய்யப்படுகின்ற போது அது உங்களுக்கு நான் பொதுவாகத்தான் நான் சொல்ல முடியும். எனக்கு நீங்கள் அப்படி விவரிக்கேட்டால் நான் ஒரு சங்கடமான சூழ்நிலைக்குள் நான் இருக்கின்றேன். ஆகவே எதிர்க்கட்சிகளை பொறுத்தவரை நிலை என்னவென்று சொன்னால், எங்களை அபிவிருத்தி செய்கின்ற நிலையிலிருந்து தடுக்க வேண்டும் என்பது. இருந்தபோதும் நாங்கள் இந்த கல்முனை மாநகர சபை கட்டளை சட்டத்தின் ஏற்பாடுகளின் இதுகால வரையிலே அந்த சட்ட ஏற்பாடுகளை பாவிக்க வேண்டிய சூழல் ஏற்படவில்லை. காரணம் என்னவென்றால், கல்முனை மாநகரத்தை பொறுத்தவரை ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸை பெரும்பான்மையாக கொண்ட அங்கத்தவர்கள் தான் அதை ஆண்டிருக்கிறார்கள். அதனால் காரணமாக அவர்களுக்கு நிதிக்குழு எவ்வாறு இருக்க வேண்டும், ஏனைய குழுக்கள் எவ்வாறு இருக்க வேண்டும், இந்த விடயங்கள் எவ்வாறு நாங்கள் கையாளப்பட வேண்டும் என்ற விடயங்களை பார்க்க வேண்டிய எந்த தூளிலும் இருக்கவில்லை, தேவைப்படவும் இல்லை. ஆனால் இப்போது நாங்கள் இந்தந்த விடயங்கள் இவ்வாறு தான் அமைய வேண்டும் என்ற சிக்கல்கள் வருகின்ற போது, இப்போது நான் அந்த விடயங்களை மிக கையாளுகின்ற சட்ட விடயங்களை நாங்கள் கையாளுகின்ற விடயங்கள் மிக நாங்கள் அந்த விடயங்களை கண்டறிந்திருக்கின்றோம். அதன் அடிப்படையில் எதிர்காலத்தை பொறுத்தளவில் எங்களுக்கு நிதிக்குழு என்ற ஒரு விடயம், அது ஒரு அங்கீகாரத்தை பெறுகின்ற விடயமாக இல்லை. அந்த விடயத்துக்கு நாங்கள் ஒரு வெளிப்படைத்தன்மைக்காக நாங்கள் பட்ஜெட்டில் இவ்வளவு காசு ஒதுக்கி இருக்கிறோம். அந்த காசை இப்போ உதாரணத்துக்கு நான் இந்த தெரு மின்விளக்குக்காக நான் ஒரு 50 லட்சம் ரூபாய் காசை ஒதுக்கியிருக்கிறேன்னு வைத்துக்கொள்ளுங்கள். வரவு செலவு திட்டம் ஏற்கனவே நிறைவேறிவிட்டது. அதற்காக தற்றுணிவு அதிகாரத்தின் மூலமாக நான் நிறைவேற்றியிருக்கிறேன். இதே சூழலில் நான் நிதிக்குழுவிடம் கூற வேண்டிய விடயம் ஒன்றுதான். சபை பணத்தினை நான் ஒரு 10 லட்சம் ரூபாவை எல்இடி பல்புகளை கொள்வனவு செய்வதற்காக நான் பயன்படுத்தப் போகிறேன் என்ற விடயம். நல்ல விஷயம். அந்த விடயத்தை அவர்களுக்கு முன்கொண்டு செல்கின்றேன். அந்த விடயத்தை விஷயம் பொறுத்தளவில் அவர்கள் எதிர்த்தாலும் சரி, எதுக்க விட்டாலும் சரி, அந்த விடயம் நடைபெறும். ஆக 10 லட்சம் ரூபாய் காசு தெருவிளக்கு பயன்படுத்த போகிறேன், மிச்சம் 40 லட்சம் ரூபாய் அங்கே இருக்கி, அது எதிர்காலத்தில் பயன்படுத்தப்படும், அவர்களிடம் கூறிவிட்டு நான் செய்கின்றேன். ஆகவே மேயருடைய அதிகாரம், மேயர் என்பது ஒரு சீஃப் எக்ஸிகூட்டிவ் ஆஃபீஸர், அவருடைய அதிகாரத்தை யாரும் கட்டுப்படுத்த முடியாது. கடந்த காலங்களில் இருந்தவர்கள் பயன்படுத்தவில்லை என்பதே என்னுடைய அபிப்பிராயம். அதுக்காக நான் பயன்படுத்தாமல் இருக்க முடியாது. ஆகவே அந்த சூழலில் நான் பயன்படுத்துவேன். நான் நீங்கள் கேட்ட கேள்விக்கு பதிலை தருகிறேன். எங்களுடைய கல்முனை மாநகர சபை கட்டடத்தை பொறுத்தவரையில் நான் இன்று தான் எங்களுடைய உதவிச் செயலாளர், எங்களுடைய நகர அபிவிருத்தி அமைச்சருடைய உதவிச் செயலாளர்கள் வந்திருந்தார்கள். நான் உண்மையாக நினைத்திருந்தேன் அதற்கு 600 மில்லியன் ரூபாக்கள் தான் அந்த கோஸ்ட் வந்திருக்கும் என்று நினைத்தேன். எங்களுடைய கல்முனக்குடியைச் சேர்ந்த பியூட்டி கோல்டு ஹவுஸ் மருமகன் இஸ்மாயில் என்பவர் தான் இப்போது டைரக்டர் ஜெனரலாக இருக்கின்றார் கட்டட திணைக்களத்துக்கு. அவரூடாகத்தான் அந்த திட்டம் வரையப்பட்டிருக்கிறது. இப்போது இன்று 940 மில்லியன் ரூபாக்கள் அந்த கல்முனை மாநகர சபை கட்டடத்தை நிர்மாணத்துக்கான மதிப்பீடாக செய்யப்பட்டிருக்கிறது. ஆகவே ஒரு 940 மில்லியன் ரூபாய்கள் என்று சொன்னால், அது நாங்கள் என்பிடி
நேஷனல் பிளானிங் டிபார்ட்மெண்ட்லிருந்து மாத்திரம் நாங்கள் எங்களுடைய அப்ரூவலை பெற முடியாது. மேலதிகமாக பிரைம் மினிஸ்டர்கிட்ட இருந்தும் அந்த அப்ரூவலை பெற வேண்டும். அதுக்காக இன்னும் பல இன்னும் கொஞ்சம் டாக்குமெண்ட்ஸ் எங்களுக்கு தேவை இருக்கிறது. ஆகவே அதை அவற்றை நாங்கள் மீட்டுக் கொடுப்பதற்கு அதை எடுத்துக் கொடுப்பதற்கு இருக்கின்றோம். அந்த விடயத்தை பொறுத்தளவில் எங்களுடைய ராஜாங்க அமைச்சர் அவர்கள் பின்னாலேயே அவர் போய்கொண்டிருக்கின்றார். அதே போல கல்முனையில் இருக்கின்ற சந்தை கட்டணம் அதற்கு ஏற்கனவே இந்த வருடத்தில் செய்வதற்காக அந்த திட்டம் இது பண்ணப்பட்டது. அதில் 24 மில்லியன் ஒதுக்கப்பட்டிருக்கு. அதையும் பில்டிங் டிபார்ட்மெண்ட் தான் திட்டம் வரைபடம் தயாரித்திருக்கிறார்கள். அதே போல ஏடிபி ஏசியன் டெவலப்மெண்ட் ஃபண்டில் அம்பாறை மாவட்டத்தில் ஒரே ஒரு மாநகர சபை கல்முனை மாநகர சபை தெரிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதனோட 2000 மில்லியன் ரூபாய்கள் எங்களுக்கு கிடைக்கிருக்கிறது. நான் நினைக்கின்றேன் நகர திட்டமிடல் அமைச்சினூடாக இந்த வருடத்துக்கு கல்முனைக்கு அகரத்தால் நான் நினைக்க 600 மில்லியன் ரூபாய்கள் அந்த சிட்டி பிளான் இந்த விஷயங்கள் தவிர ஏனைய விஷயங்கள் அது வரும். 2000 மில்லியன் ரூபாய்களில் நாங்கள் அது சொன்னதுதான் ஸ்மார்ட் சிட்டி. அதில் தான் எங்களுடைய பஸ் நிலையத்தை நாங்கள் புதுப்பிக்க இருக்கின்றோம். சிபி கட்டடத்துக்கு இடையில் வருகின்ற பழைய எங்களுடைய கோடு எங்களுடைய கோட்ஸ் இருந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு பக்கத்துக்கும் சிபி பில்டிங் இடைப்பட்ட பிரதேசத்தை நாங்கள் பெற்று அந்த பிரதேசத்தில் நாங்கள் ஒரு பெரிய ஒரு 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 சூப்பர்மாக நம்ம சொல்கிற இந்த அதை ஒன்றை நாங்கள் கட்டுவதற்கு அதுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல் ஒவ்வொரு மருதமனையில் சாய்ந்த மருதிலே ஏன் தமிழ் பிரதேசங்களில் பாண்டருப்பில் மணச்சேனையில் நற்பட்டி முனையில் எல்லா இடங்களிலும் உரத்தால் அந்த 200 கோடி ரூபாய் காசு செலவழிக்கப்படும். அதை தவிர எங்களுடைய ராஜாங்க அமைச்சர்களுடைய நிதியிலிருந்து அந்த உள்ளூராட்சி பகுதியை அவர்கள் டெவலப் பண்ணுவதற்காக அபிவிருத்தி செய்வதற்காக 1000 கிலோமீட்டர் கார்பெட் ரோட் இருக்கு. கிராமிய வீதிகள் இருக்கிறது. விளையாட்டு மைதானங்களை அபிவிருத்தி செய்கிற திட்டங்கள் இருக்கிறது. ஆகவே இந்த இந்த காலகட்டத்துக்குள் மிக அதிகமான அளவு எங்களுடைய அடிப்படை வசதிகளை நாங்கள் நிறைவேற்றக்கூடியதாக இருக்கும். கல்முனை மாநகர சபையின் நிதியிலிருந்து நாங்கள் எங்களுடைய குப்பை அழுகின்ற அந்த திண்ம கழிவாகற்றுகின்ற விடயம் காண்துப்புற வாக்குகின்ற விடயம் இந்த விளக்குகளை போடுகின்ற விடயங்களை மாத்திரம்தான் கவனிக்க முடியும். இருந்தபோதும் கடந்த காலங்களில் எங்களுடைய கல்முனை மாநகர சபையினுடைய வரவு செலவுத்திட்ட பட்ஜெட் வந்து 80 மில்லியனாக இருந்தது. இந்த முறை 360 மில்லியன்களாக நாங்கள் உயர்த்தி காட்டியிருக்கிறோம். அதுக்கு வரிகள் பல வரிகள் நாங்கள் அறவிட தேவை இருக்கிறது. எங்களுக்குள் திண்ம கழிவாகற்றலை பொறுத்தவரையில் ஒரு நாளைக்கு 2,50,000 ரூபாய்களை நாங்கள் செலவழித்துக் கொண்டிருக்கணும். மாதத்துக்கு 65 லட்சம் ரூபாக்களை நாங்கள் செலவழித்துக் கொண்டிருக்கிறோம். இருந்தபோதும் நாங்கள் ஒரு செழிப்பான சேவையை நாங்கள் மக்களுக்கு வழங்கவில்லை. அதில் திருப்திகரமான சூழலையும் ஏற்படுத்தப்படவில்லை. காரணம் என்னவென்றால் கல்முனை மாநகரத்தை பொறுத்தளவில் ஒரு நாளைக்கு 150,000 பேர் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். ஒரு ஆள் 600 கிராம் குப்பையை வெளியேற்றுகிறார் என்று சொன்னாலும் 80 டன் குப்பை ஒரு நாளைக்கு வெளியாகிறது. ஆனால் எங்களுக்கு இருக்கின்ற ஆளணி எங்களிடம் இருக்கின்ற வாகனம் இந்த வளங்களை பார்க்கின்ற போது நாங்கள் ஒரு நாளைக்கு 40 டன் குப்பையா அந்த திண்ம கழிவாகற்றுவதே பெரிய விடயம். ஏனென்றால் எங்களுக்கு டம்மிங் சைட் இங்கே இல்லை. ஏற்கனவே சாய்ந்த மருதிலிருந்து பல பிரச்சனைகள் மத்தியில் அது விடுபட்டது. இந்த எங்கேயுமே இல்லை. அதனால் நாங்கள் பள்ளக்காட்டுக்கு கொண்டு போகிறோம். பள்ளக்காட்டுக்கு இங்கிருந்து 32 கிலோமீட்டர் போகணும். வாகனம் ஒன்று அதை எடுத்துக்கொண்டு போனால் அவர்கள் திரும்பி வருவதற்குள் திரும்ப அடுத்த ரவுண்ட் அவங்களுக்கு போக முடியாது. ஏனென்றால் வேகமாக போகணும். டிராக்டரில் வேகமாக போக முடியாது. அதற்காகத்தான் நாங்கள் 1,16,00,000 ரூபாய் செலவில் பல சிரமங்களுக்கு மத்தியில் கல்முனை மாநகர சபையினுடைய நிதியை கொண்டு நாங்கள் 2 ட்ரம் ட்ராக்குகளை வாங்கியிருக்கின்றோம். ட்ரம் ட்ராக் தான் வாங்கியிருக்கிறோம். அது 6 ட்ராக்டர்கள் நிரப்பக்கூடியது. ஆகவே அங்கேருந்து வேகமாக ஒரு புது நாங்கள் அதை வேகமாக அகற்றுவதற்குரிய திட்டங்களை கொஞ்சம் வகுத்து கொண்டிருக்கிறோம். தள்ளு வண்டிகளை கொழும்பிலே உங்களுக்கு தெரியும் தள்ளு வண்டிகள் மூலம்தான் அகற்றப்படுகிறது. அது மாதிரி வாகனங்கள் செல்ல முடியாத பாதைகளுக்கு அதே போல் கல்முனை மாநகரத்தை 4 வலயங்களாக பிரிந்திருக்கிறோம். சாய்ந்தமருதூர் வலயம், கல்முனைக்குடியூர் வலயம், கல்முனை, நற்பட்டி முனை, மணச்சேனை, சேனக்குடியிருப்பு ஒரு வலயமாக இருக்கிறது. அதே போல் பாண்டிருப்பு, மருதமுனை, பெரியலாவன் ஒரு வலயமாக இருக்கிறது. எதிர்காலத்தில் அதை 6 வலயமாக்குவதற்கு இருக்கிறோம். கல்முனை நகரத்தை மாத்திரம் ஒரு வலயமாகவும் அங்கே நற்பட்டி முனை, மணச்சேனை, சேனக்குடியிருப்பு ஒரு வலயமாகவும் அதே போல் இங்கே பெரிய நீலாவணை மருதமுனையில் அறவாசியம் ஒரு வலயமாகவும் மருதமுனை அறவாசியிலிருந்து இங்கே பாண்டிருப்பு ஒரு வலயமாக மாற்றி 6 வலயங்களாக மாற்றுவதற்கு இருக்கிறோம். அதனூடாக சேவைகள் சிறப்பான சேவைகளை நாங்கள் முன்னெடுப்பதற்கு இருக்கிறோம். மக்களுக்கு சுமை என்று சொன்னாலும் கூட அந்த ஒரு ஆள் வருத்தம் என்று வந்தால் தனக்கு நோய் என்று வந்தால் மருந்தெடுத்தே ஆக வேண்டும்.
அந்த நோய்க்கு செலவழித்தியாக வேண்டும், மருந்தெடுத்தியாக வேணும், அதுக்கு செலவழித்தியாக வேண்டும். அதே போல் எங்களுக்குள் ஒரு தப்பு அபிப்பிராயம் இருக்கிறது. அந்த சோலை வரி என்று சொன்னால், ஆதனத்துக்குரிய வரி என்று சொன்னால், அதற்குள் அந்த கழிவகற்றுகின்ற வரியும் அடங்குகிறது என்று, அது ஒரு தப்பு அபிப்பிராயம். அதை பொறுத்தவரை என்னவென்றால், நான் நினைக்கின்றேன் ஏறத்தாழ 1950களில் அல்லது இந்த மாநகர சபை ஆரம்பிக்கப்பட்ட காலங்களில், மாநகர சபையில் அது பட்டின சபையாக இருந்தபோது, ஏறத்தாழ மிஞ்சி மிஞ்சி போனால் இங்கே கல்முனையிலே ஒரு 5000 குடும்பங்கள் இருந்திருக்கும். அந்த 5000 குடும்பங்களுக்கும் குப்பை அள்ளுவது என்ற விஷயம் ஒரு பெரிய விடயமாகவும் இல்லை. அதிலேயும் 2500 குடும்பங்களில் குப்பை அள்ள வேண்டியதே வேறுகளை ஏன்னா அந்த வளவுக்குள்ளேயே அவர்கள் புதைத்து விட்டார்கள். மிச்சம் 2500 அந்த கடைகளில், எங்களுடைய கடைகளினுடைய பிரதான வீதிகளில் இருந்தால் அந்த குப்பைகள் அகற்ற வேண்டியிருக்கும். ஆகவே அதை கொண்டு டம்ப் பண்ணுறதுக்கான பிரச்சனையும் எங்களுக்கு இருக்கல. ஆனால் இப்போ அப்படி இல்லை நிலைமை. ஒரு வீட்டுக்குள், நான் கல்முனை மாநகர சபை எல்லைக்குள் மாத்திரம் 50,000 வீடுகள் இருக்கிறது. வீட்டுக்குள்ளே குப்பைகளை அவர்களுக்கு புதைப்பதற்கு போடுவதற்கு இடமில்லை. ஆக அவர்கள் வெளியே தான் கொட்டியாக வேண்டும். ஆக இந்த நிலையில் அந்த சேவையை முன்னெடுப்பது என்று சொன்னால், நாங்கள் ஆக குறைந்தது ஒரு நாளைக்கு 10 ரூபாய் தாரங்கள் என்று நாங்கள் கேட்கின்றோம். அதன் மூலமாக சிறந்த சேவையை எங்களுக்கு வழங்கக்கூடியதாக இருக்கும். வாகன ஆளணியையும் வாகனத்தை அதிகரிப்பதன் மூலமாக இந்த சேவையை நாங்கள் திறம்பட செய்யக்கூடியதாக இருக்கும். மேட்டர் டபுள் ஷிஃப்ட் என்று சொல்கிறது, இரண்டு காலையும் மாலையும் போட்டு அந்த விஷயங்களை மேற்கொள்கிறது. அப்போ அதனால் என்ன நடக்கும் என்று சொன்னால், இந்த மக்கள்கிட்ட இனி தாரத்துக்கு குப்பை இருக்காது. ஆனால் எங்களுடைய ராஜாங்க அமைச்சர் அவர்கள் அந்த குப்பைக்கு வரி விதிக்கிறன்ற விடயத்தில் பூரண எதிர்ப்பு இருக்கிறார். இருந்தபோதும் நாங்கள் இந்த விஷயங்களை சமாளிப்பதற்காக நாங்கள் போகிற திணறிக் கொண்டிருக்கிறோம். ஆகவே நான் நினைக்கின்றேன் அவர் பெரிய மனசு பண்ணுவார் என்று நான் நினைக்கேன். இருந்தபோதும் எங்களுடைய எதிர்காலத்தில் அவருடைய அமைச்சினூடாக அந்த திண்ம கழிவாற்றலுக்கான வாகனங்களை நான் தருவதாக பொருந்தியிருக்கிறார். அதே போல் தீயணைப்பு படைக்குரிய வாகனங்களை பொருந்தியிருக்கிறார் தருவதாக. உங்களுக்கு 2 நாட்களுக்கு முதல் கல்முனை டவுனில் அந்த பெட்ரோல் ஷெட் பக்கத்தில் லலிதா போடியாடுற கட்டடத்தில் ஒரு புடவை கடை உண்டு. பஸ் ஹவுஸுக்கு முன்னால், கொழம்பு கோல்டு ஹவுஸுக்கு முன்னால் ஒரு கடை தீப்பாட்டி இருந்தது. அப்போ அந்த தீப்பாட்டி இருந்த சம்பவம் கிடைக்கின்ற போது நான் கவுன்சிலுக்குள் இருக்கிறேன். கேளுக்கு அந்த விடயம் என்ற தகவல் வந்தவுடன் நான் அந்த இடத்துக்கு போய்விட்டேன். போய் உடனடியாக அந்த கடையினுடைய கதவை உடைப்பதற்குரிய ஏற்பாடு பண்ணி உதவித்தது. பின்னர் உடனடியாக எங்களுடைய தீயணைப்பு படை வந்து அந்த இடத்தில் செயல்பட்டதன் மூலமாக தான் அந்த கடை தப்பித்தது. அப்படி இல்லாவிட்டால் பக்கத்தில் பெட்ரோல் ஷெட் இருக்கிறது, இங்கே பக்கத்தில் அனைத்து கடைகளும் இருந்திருக்கும். பாரிய தீ விபத்து ஒன்றும் அவ்விடத்தில் ஏற்பட்டிருக்கும். எனவே தீ அணைப்பு படை என்பது கல்முனையை பொறுத்தளவில் மிக மிக முக்கியமானதாக இருக்கிறது. அதனை அபிவிருத்தி செய்வதற்காக நாங்கள் இப்போது வளங்களை தேடிக்கொண்டிருக்கிறோம். இன்ஷா அல்லா எதிர்காலத்தில் எங்களுடைய ராஜாங்க அமைச்சர், மற்றது எங்களுடைய கௌரவ உறுப்பினர்கள், எங்களுடைய மற்றது எங்களுக்கு ஒத்துழைப்பு தரக்கூடிய வர்த்தகர் சமூகம் இருக்கிறது, அந்த பள்ளிவாசல் சமூகம் இருக்கிறது, வழிகாட்டக்கூடிய பொதுமக்கள் இருக்கிறார்கள். எல்லோருடைய உதவியினோடும் இன்ஷா அல்லா நாங்கள் எதிர்பார்க்கின்ற 100% எங்களால் எதுவும் செய்ய முடியாது. நீங்கள் எதிர்பார்க்கிறதில் 40% என்றாலும் நாங்கள் செய்யக்கூடியதாக இருக்கும் என்று ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. இது போல் இன்னும் ஒரு விடயம் இருக்கிறது சார். இந்த முறையான பஸ் தரிப்பிடம், அதாவது பஸ் நிப்பாட்டுகின்ற இடம், பஸ் நிற்கின்ற இடங்கள் இல்லை என்ற ஒரு குற்றச்சாட்டும் இருக்கிறது. இது தொடர்பில் நீங்கள் என்ன நடவடிக்கை எடுத்திருக்கின்றீர்கள்? நீங்கள் ஆங்காங்கே இருக்கின்ற பஸ் நிலையங்கள், பஸ் ஹோல்டுகளை, அந்த பஸ் ஹோல்டை பொறுத்தளவில் நான் அது சம்பந்தமான இப்போ தான் நீங்கள் முதலாவது கேட்குறேன். அது ஏற்கனவே இருந்த இடங்கள் வந்து நான் நினைக்கின்றேன் பஸ் ஹோல்டில் அடையாளப்படுத்தப்படலை சரியாக. என்னை பொறுத்தவரையில் மாகாண சபையினால், மாகாண சபை டிரான்ஸ்போர்ட் போர்டினால் அது சம்பந்தமான திட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. ஆங்காங்கே நான் நினைக்கின்ற ஆஸ்பத்திரிக்கு பக்கத்து கல்முனை வடக்கு ஆதார வாத்திய சாலைக்கு பக்கத்தில் ஒரு பஸ் நிலையம் அமைக்கப்பட்டிருக்கிறது. அதே போல் நான் நினைக்கின்றேன் கல்முனை வடக்கு அஷ்ரப் வியாபாரத்து வைத்தியசாலைக்கு பக்கத்தில் ஒன்று உருவாக்கப்பட்டிருக்கிறது. அவ்வாறு நான் நினைக்கின்றேன் அந்த மாளியக்காட்டு ஜங்ஷனில் அந்த வைத்தியசாலைக்கு முன்னால் ஒன்று இருக்கிறது. ஆகவே இவை வந்து என்னை பொறுத்தவரையில் அந்த முன்னுக்கு இருக்கின்ற இடங்களை நாங்கள் மக்களுக்கு தேவையாக இருந்தால் அதற்குரிய இடத்தை பாதையில் ஆர்டிஓடு பேசி அதனை ஒதுக்குவதற்கு நாங்கள் ஆயத்தமாக இருக்கின்றோம். அவ்வாறு தேவை இருப்பதாக மக்கள் எங்களிடம் இன்னும் முறைப்பாடு செய்யவில்லை. அதேவேளை அந்த பஸ் ஸ்டாண்ட் எங்களை பொறுத்தவரையில் தனியார் பஸ் ஸ்டாண்டும் ப்ரைவேட் பஸ் ஸ்டாண்ட், அந்த ப்ரைவேட்டும் மற்றது சிடிபியும் எதிர்காலத்தில் ஒன்றாக இயங்குகிற சூழல் ஒன்று வரும். மிக அண்மையில் அந்த விடயங்களை நாங்கள் செய்து முடிப்பதற்கு இருக்கிறோம்.
நிச்சயமாக. இதுபோல் இன்னும் ஒரு விடயம் இருக்கிறது. இந்த கல்வி மாநகரத்திலே போதைப்பொருள் என்பது மிகவும் உச்சகட்டத்தில் இருந்து இப்பொழுது அதற்கான ஒரு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பிலே உங்களது கல்வி மாநகர சபையிலே என்ன ஏற்பாடுகளை செய்திருக்கின்ற, அதில் என்ன மசோதாக்களை நிறைவேற்ற நீங்கள் இருக்கின்றீர்கள்? ஏற்கனவே கௌரவ உறுப்பினர் ஒருவரினால் நான் நிற்கின்ற ஆரிக்கா காரியப்பெற இருக்கேன். ஆரிக்கா காரியப்பெற அவர்களினால் அந்த அது தொடர்பிலான ஒரு பிரேரணை கொண்டு வரப்பட்டு அது நாங்கள் முன்மொழிந்திருக்கின்றோம். கல்முனை மாநகர சபையை பொறுத்தவரையில் போதைப்பொருட்களை கட்டுப்படுத்துவதற்கான சட்ட ஏற்பாடு அதனது கட்டளை சட்டத்தில் இல்லை. ஆனால் ஒரு அது தொடர்பிலான கருத்தரங்குகளை நடத்துவதற்கு, அறிவூட்டல் விடயங்களை செய்வதற்கு, இளைஞர்கள் மத்தியில் அந்த விடயங்களினுடைய தாக்கத்தை அதனுடைய தீமையான விஷயங்களை முன்கொண்டு செல்கின்ற விடயங்களை உருவாக்குவதற்கு, ஒரு புதிய ஒரு சமூகத்தை உருவாக்குவதற்கான வேலை திட்டங்களை முன்னெடுப்பதற்கான நடவடிக்கைகளை கல்முனை அந்த மாநகர சபை நிதியத்தினூடாக செய்ய முடியும். நாங்கள் அந்த ஜனாதிபதி அவர்களால் முன்வைக்கப்பட்டிருக்கின்ற விடயம், எங்களுடைய கௌரவ ராஜாங்க அமைச்சர் அவர்களினால் அண்மையில் நடந்த பொதுக்கூட்டத்தில் வெகுவாக பேசப்பட்ட விடயங்கள், இந்த விடயங்களை பொறுத்தவரையில் எங்களுடைய இளைஞர்கள் மத்தியிலே அந்த பழக்கத்துக்கு அவர்கள் ஆட்பட்டிருக்கிறார்கள். இதற்கு இரண்டு விடயங்களாக இருக்கலாம். ஒன்று, அவர்களிடம் இருக்கின்ற அந்த கல்வி தொடர்பான ஒரு விரக்தியான சூழ்நிலையாக இருக்கலாம், அல்லது வேலை வாய்ப்பின்மையான பிரச்சனையாக இருக்கலாம், அல்லது குடும்பத்தில் இருக்கின்ற பிணக்குகளாக இருக்கலாம். ஆக இந்த விடயங்கள் அவர்களை ஏதோ ஒரு நாங்கள் இதிலிருந்து விடுபட வேண்டும் என்பதற்காக பிழையான ஒரு வழியை தேர்ந்தெடுக்கின்ற சூழலுக்கு அவர்களை ஆளாக்கி இருக்கிறது. எனவே இவர்களுக்கு நாங்கள் வழிப்படுத்தல், நெறிப்படுத்தல், ஒழுக்கவியல் சம்பந்தமான விஷயங்களை நாங்கள் பேசுகின்ற போது சமுதாயத்தில் அவர்களுடைய பொருமானம், அவர்கள் அதனூடாக அவர் இந்த சமூகத்துக்கு ஆற்ற வேண்டிய பணி, ஆற்றக்கூடிய விடயங்கள் என்ற விடயங்களை அவர்களுக்கு விளங்கப்படுத்துவதன் மூலமாக நாங்கள் இந்த விடயங்களை செய்யலாம். ஆனால் இந்த விடயங்கள் கல்முனையை பொறுத்தவரையில் இப்போது நான் நினைக்கின்றேன் இது ஒரு மேல்மட்டமான விடயம். இந்த விடயத்தை பொறுத்தவரையில் போலீசார் மிக கட்டுப்படுத்த வேண்டிய பணியில் இருக்கிறார்கள். குழு இருக்கிறது, ஆனால் அது அந்த அளவுக்கு விசேடமாக செயல்பட்ட வகையில் எனக்கு தெரியவில்லை. அண்மையிலே கல்முனை கோட்டிலே வைத்து ஒரு வருட சிறை தண்டனை 6 பேருக்கு விதிக்கப்பட்டிருக்கிறது. ஓ, அதில் நான் ஒருவர் என்னிடம் வந்தார். அந்த வழக்கிலே நானும் ஒருவருக்காக நான் தோன்றி இருந்தேன். அது மாவா வீட்டண்ட பிரச்சனை. ஆனால் அந்த குடும்பத்தினர் வந்து எனக்கு சொன்ன விஷயம் என்னவென்று சொன்னால், அவர் அந்த வீட்டுக்கு போயிருந்த நேரம், அந்த வீட்டுக்கு தற்செயலாக போயிருந்த நேரம் அவர் கைது செய்யப்பட்ட ரெண்டு விஷயம். அதனூடாக அவருக்கு 18 வாத மறியல் அது ஒத்திவைக்கப்பட்ட சிறை தண்டனாக வழங்கப்பட்டிருக்கிறது. ஏனையவர் அனைவரும் தொடர்பில் நாங்கள் நினைக்கிறா போல் இல்லை. எங்களுடைய கௌரவ நீதவான் அவர்களுக்கு இந்த பிராந்தியத்தில் யார் விற்பனை செய்கிறார்கள் என்ற தகவல் மிக தெளிவாக தெரிகிறது. சரிதானே, அண்மையில் அந்த முகநூலிலே அது சம்பந்தமான தரவுகள் பதிவிறக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே அதிகமானவர்களிடம் விசாரிக்கின்ற போது அதில் சம்பந்தப்பட்டவர்கள் தான் அதில் சம்பந்தப்பட்டிருக்கிறவர்களுடைய ஃபோட்டோக்கள் உண்மையாகத்தான் வந்திருக்கிறது என்று கூறுகின்றார்கள். ஆனால் எனக்கு தெரியாது. ஆனால் எதிர்காலத்தில் நான் நினைக்கின்ற போலீஸார் தொடர்பில் அவர்களை அடக்கி ஒடுக்கினால், அல்லது அவ்வாறு புறப்படுவதற்கான மார்க்கங்கள் இல்லாது செய்யப்பட்டால் இந்த விடயத்துக்கு ஒரு முடிவு எடுக்கலாம் என்பது என்னுடைய நம்பிக்கை. நிச்சயமாக சார், உங்களது பெருமதியான நேரத்தை எங்களோட கழித்தமைக்கு நன்றிகளை உங்களுக்கு சொல்லிக் கொள்கின்றோம். நிச்சயமாக எனக்கு இப்படியான ஒரு சந்தர்ப்பத்தை தந்தமைக்காக தாருஸ் சஃபா நிறுவனத்துக்கு எனக்கு மனமார்ந்த நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். நீங்களும் எதிர்காலத்தில் எங்களுடைய பிள்ளைகளை சுட்டிக்காட்டுங்கள். அதே போல எங்களுடைய நிறைவான விஷயங்கள் நாங்கள் செய்தால் அதையும் சுட்டிக்காட்டுங்கள். ஆகவே எங்களுக்கு எங்களுடைய ஒரு நிதானத்தோடு எங்களுடைய விடயங்களை நாங்கள் முன்கொண்டு செல்வதற்கு அது ஒரு சாதகமான சூழ்நிலை ஏற்படுத்தும் என்பது நம்பிக்கை. தேங்க்யூ. நன்றி சார். உண்மையிலே இவ்வளவு நேரம் உங்களது பெருமித நேரத்தை எங்களோடு கழித்தமைக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் சொல்லிக் கொள்கின்றோம். அதுபோல் இங்கே எங்களுடைய நிசார் ஜேபி அவர்கள் இருக்கின்றார்கள். குறிப்பாக இந்த விடயத்தை முன்னெடுப்பதில் இவர்கள், அதுபோல் ஃபைரூஸ் கௌரவ மாநகர சபை உறுப்பினர் ஃபைரூஸ் அவர்களோடு இணைந்து ஃபலில் காக்கா அவர்களும் இணைந்து இந்த விடயங்களை செய்திருந்தார்கள். சொல்லுங்கள், இந்த விடயத்துக்கு 500,000 ரூபாய்கள் செலவழித்து இந்த விடயம் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. தொடர்பிலே உங்களது கருத்துக்களை தெரிவிக்கலாம். வடநாகூர் வாழும் நேஷா, மன்னாதி மன்னர் பேரா, பாகான பண்பின் மாதவா, யாஷாக மீராம் நாகுரா, இவ்விடத்தில் பாதுஷா நாயகத்தை நினைவு கொண்டவனாக, இந்த கல்முனை கடற்கரை பள்ளிவாசல் நிகழ்வென்பது இந்த நாட்டிலே ஒரு பிரசித்தமான ஒரு நிகழ்வு. இந்த ரீதியிலே எங்களுடைய இந்த மாநகர சபை பிரதேசத்தில், இந்த நாட்டில் இருக்கின்ற வடகிழக்கு மாகாணத்தில் இருக்கின்ற
ஏறத்தாழ 4 மாநகர சபை பிரதேசத்தில் முதல் முதலாக கல்முனை மாநகர சபை தான் இப்படியான உயர்தகமான மின்விளக்குகளை பொருத்தி சாதனை படைத்திருக்கின்றது. அந்த வகையிலே எங்களுடைய சக உறுப்பினர், கௌரவ மாநகர சபை உறுப்பினர் ரஹ்மத் மன்சூர் அவர்கள், அவருடைய வட்டாரத்தில் அந்த இருக்கின்ற மஹபுராவில் இப்படியான ஒரு மின்னொளி திட்டத்தை ஆரம்பித்த போது, இதனை எனது வட்டாரத்தில் இருக்கின்ற இந்த கல்முனை கடற்கரை பள்ளிவாசல் மையவாடிக்கும் செய்து தர வேணும் என இந்த பள்ளிவாசல் நிர்வாகிகளும் பொதுமக்களும் வேண்டியது கிணங்க, இந்த நிதியினை அரச நிதி ஊடாக செய்வதற்கு நாங்கள் முயற்சி செய்த போதும் அது காலதாமதம் ஏற்படும் என்ற காரணத்தினால் எனது சக உறுப்பினரான கௌரவ ஏம் பைருஸ் அவர்களும் நானும் இணைந்து எங்களுடைய சொந்த நிதியில் இந்த பல்புகளை கொள்வனவு செய்து இந்த கொடியேற்ற விழாவுக்கு முன் இதை செய்ய வேண்டும் என்பதற்காக எங்களை சொந்த நிதியில் நாங்கள் இதை போட்டிருக்கின்றோம். அந்த ரீதியில் இந்த மின்விளக்கு திட்டத்தை நாங்கள் ஆரம்பித்திருக்கின்றோம். அது மாத்திரமல்ல, இதற்கு பிறகும் இந்த மையவாடிகளில் பல போஸ்ட் கம்பங்களை நட்டி இன்னும் பல பல்புகளை இடுவதற்கும் நாங்கள் முயற்சி செய்திருக்கின்றோம். இதுபோல் இங்கே எமது கல்முனை கரட பள்ளிவாசல் வளாகம் இருக்கிறது, அதிலே வேலைகள் இருக்கிறது. மின் விளக்கல் பொருத்த வேண்டிய வேலை இருக்கிறது, அதுபோல் தெருவில் விளக்கல் பொருத்த வேண்டிய வேலை இருக்கிறது. இப்பொழுது எங்களது கௌரவ மேயர் அவர்கள் சொன்னார்கள், தெரு விளக்குகளை நான் நாளை அல்லது நாளை மறுதினம் செய்வதற்கு உத்தேசித்துள்ளேன் என்று சொன்னார்கள். இப்பொழுது நான் கேட்கின்ற இந்த வளாகத்துக்குள்ளே நிரந்தரமான விளக்குகள் பொருத்தும் ஏற்பாடுகள் இருக்கிறதா? இந்த கல்முனை கடற்கரை பள்ளிவாசல் வளாகத்தினை மின்னொளியூட்டி மக்கள் பாவனைக்கிடுவதற்காக நாங்கள் எங்களுடைய மாண்புமிகு தலைவர் ரவுஃபக்கிம் சேர் அவர்களுடைய நகர அபிவிருத்தி நிதி மூலம், எங்களுடைய இராஜாங்க அமைச்சர் அல்ஹாஜ் எச்எம்எம் ஹரிஷ் எம்பி அவர்களுடைய அனுசரணையில் ஆலோசனையிலும் நாங்கள் இந்த கல்முனை கடற்கரை பள்ளிவாசல் வளாகத்தில் ஏறத்தாழ 16 போஸ்ட்களை, மின்கம்பங்கள் கிட்டத்தட்ட 35 அடி உயரமான போஸ்ட்களை இட்டு 4 கண் போட்ட பல்புகளை, கலர் பல்புகளை இடுவதற்கு ஏறத்தாழ 1 கோடி ரூபா செலவு மதிக்கத்தக்க ஒரு திட்டத்தினை நாங்கள் தலைவர் அவரிடம் எங்களுடைய இராஜாங்க அமைச்சர் ஊடாக முன்வைத்திருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் எதிரே வருகின்ற 2-1 மாதங்களில் நாங்கள் அதற்கான பூர்வாங்க வேலைகளை ஆரம்பிப்பதற்கும் அழகூட்டுவதற்கும் மேற்கொண்டு எங்களுடைய இராஜாங்க அமைச்சர் அவர்களுடைய நிதி ஒதுக்கீட்டுங்கள், எங்களுடைய பீச் பார்க் அதற்கும் வேண்டிய நிதியினை கொண்டு வந்து அதையும் நாங்கள் செப்பனிடுவதற்கும் முயற்சி செய்திருக்கின்றோம். எதிர்காலத்திலே என்னென்ன திட்டங்களை வைத்திருக்கின்றீர்கள் இந்த கல்முனை மாநகர சபைக்கு, உங்களது அல்லது உங்களது வட்டாரத்துக்கு செய்வதற்கு என்னென்ன திட்டங்களை வைத்திருக்கிறீர்கள்? எனது வட்டாரமான 13 வட்டாரத்துக்கு ஏறத்தாழ எங்களுடைய மாவட்டத்தில் இருக்கின்ற 4 எம்பிமார் இருக்கின்றார்கள். எங்களுடைய ஹரிசம்பி அவர்களுடைய நிதி ஒதுக்கீடு, மன்சூர் எம்பி, அடுத்தது நஷர் எம்பி, ஃபைசால் காசிம் எங்களுடைய தலைவருடைய நிதிகள் எல்லாம் ஒவ்வொரு வட்டாரங்களுக்கும் ஒதுக்கப்பட இருக்கின்றது. இந்த கம்பரலிய திட்டத்தில் வருகின்ற அந்த நிதிகளை கொண்டு எங்களது வட்டாரத்தில் இருக்கின்ற மக்களுக்கான மின்னொளி திட்டம், குடிநீர் வசதி, மின்சார வசதி, டாய்லெட் வசதி, ஏனைய சிறு சிறு குறுக்கள் இருக்கின்ற ஒழுங்கைகளை நாங்கள் செய்ய இருக்கின்றோம். எதிரே வருகின்ற காலங்களில் வாழ்வாதாரம் கொடுப்பதற்கு நாங்கள் திட்டமிட்டிருக்கின்றோம். சந்தோஷமாக இருக்கிறது. ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வட்டாரம் இருக்கிறது, ஒவ்வொரு வட்டாரத்துக்கும் உறுப்பினர்கள் இருக்கிறார்கள். அந்தந்த வட்டாரங்களிலே அந்தந்த இருக்கின்ற உறுப்பினர்கள் அந்தந்த வேலையில் செய்து முடித்தாலே போதும் இந்த கல்முனை மாநகர சபம் ஜொலிப்பதற்கு. உண்மையிலே ஃபைரூஸ் அவர்களை நாங்கள் ஞாபகப்படுத்தியாக வேண்டும். சென்ற கிழமை நினைக்கின்ற ஜாயரா கல்லூரி வீதி முழுவதுமாக அந்த வல்புகள் இடப்பட்டிருக்கிறது. உண்மையிலே சந்தோஷமாக இருக்கிற அந்த வீதிகள் நான் செல்லும் பொழுது இப்பொழுது பல வீதிகள் மின் ஒளியினால் ஜொலித்து கொண்டிருக்கிறது. பல நீரிணைப்புகள் அதுபோல் மின்சார வசதிகள் எல்லாம் செய்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. எதிர்காலத்தில் பல திட்டங்களை நீங்களும் வைத்திருக்கின்ற உண்மையிலே இந்த திட்டங்களை நீங்கள் நடைமுறைப்படுத்த வேண்டும். இப்பொழுது மாநகர சபை எங்களது மேயர் அவர்கள் சொல்லியிருந்தார்கள், பல திட்டங்கள் வைத்திருப்பதாக சொல்லியிருந்தார்கள். அந்த திட்டங்கள் நிறைவேற்றினாலே போதும் எங்களுடைய இந்த விடயங்கள் செய்து முடிப்பதற்கு நன்றிகளை நாங்கள் சொல்லிக்கொள்கின்றோம். இந்த விடயத்தை நீங்கள் எங்களுக்கு செய்திருந்தமைக்கு இரவிலே இதிலே இன்னொரு விடயம் இருக்கிறது. இந்த இடத்திலே வைத்து தான் போதைப்பொருட்கள் கூடுதலாக பாதிக்கப்பட்ட பாவிப்பதாகவும் சொல்லியிருந்தார்கள், மக்களுடைய கருத்தாகவும் இருந்தது.
ஆனால் இப்பொழுது இது குறையும் என்று நாங்கள் நினைக்கின்றோம். அதுபோல் இரவிலே இங்கே மையத்துக்களை ஜனாசாக்களை அடக்குவதில் சிரமங்கள் இனி இருக்கப் போவதில்லை. இந்த சந்தர்ப்பத்தில் அல்லாஹு தாலா உங்களுக்கு நட்கூலியை தருவான். அதுபோல் எமது கல்முனை மாநகர சபை மாநகர மக்கள் சார்பாக உங்களுக்கு நாங்கள் விசேடமாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இத்தொடர்பில் யார் யாருக்கெல்லாம் நீங்கள் நன்றி சொல்ல விரும்புகிறீங்க? நான் முதலில் நன்றி சொல்ல வேண்டுமாக இருந்தால், இப்படியான நிகழ்வுகளை மக்கள் மத்தியில் கொண்டு செல்வதற்கான ஒரு பிரதான ஊடகமாக, கல்முனையில் இயங்குகின்ற ஒரு பிரதான ஊடகமாக இந்த தாரசபா நிறுவனத்துக்கு தான் நாங்கள் நன்றி சொல்ல வேண்டும். ஏனென்றால் இதற்கு முன்னே எத்தனை நிகழ்வுகள் இங்கே நடந்திருந்தாலும் சிலர் வாய்மூலமும் முகநூல் வழியையும் தான் அறிந்திருந்தார்கள். இப்படி துல்லியமான ஒரு தொலைக்காட்சி, இந்த மக்களுக்கான ஒரு தொலைக்காட்சி சேவையினை செய்கின்ற ஊடகவியலாளர்கள் நீங்கள், உங்களுக்கும் இதனுடைய இஸ்தாபகர் கண்ணியத்துக்குரிய உலமா ஷஃபா முகமது அவர்களுக்கும் நான் இந்த சந்தர்ப்பத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே போன்ற இந்த பள்ளிவாசல் நிர்வாகம், அடுத்தது இந்த மாநகர சபை பிரதேசத்தில் இப்படியான வேலைகளை செய்வதற்கு எங்களுக்கு முதற்கண்ணாக எங்களது மாநகர முதல்வர், எங்களது ஆணையாளர் கமிஷனர் அவர்கள், அடுத்தது இந்த பிரதேசத்தில் பாரிய எடுப்பான அபிவிருத்திகளை செய்வதற்கு இனங்கண்டு எங்களுக்குரிய நிதிகளை தருகின்ற எங்களுடைய இராஜாங்க அமைச்சர் எச்எம் ஹரிசம்பி அவர்கள், அடுத்தது எங்களுடைய தலைவர் ரவுஃபக்கிம் சேர் அவர்கள், ஏனைய இந்த முஸ்லீம் காங்கிரஸ் ஏனோ எங்களது ஆதரவாளர்கள் அனைவருக்கும் நான் இச்சந்திருப்பதில் நன்றியை கூறி விடைபெறுகிறேன். இன்னொரு விடயத்தை கேட்கக்கூடிய இந்த போதைப் பொருள் தொடர்பாக, இது சம்பந்தமாக பல விடயங்கள் நடந்து கொண்டிருக்கிற, பல முயற்சிகளும் எடுபட்டு கொண்டிருக்கிறது. இதை குறைப்பதற்கு விற்பனை செய்பவர்களை தண்டனை வாங்கி கொடுப்பதற்கான விடயங்களும் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. இது தொடர்பில் உங்களது கருத்து என்ன? எங்களை பொறுத்தளவில் இதற்கென்று இந்த பிரதேசத்தில் ஒரு பொறுப்பு வாய்ந்த ஒரு போலீஸ் நிலையமும் அதற்கான குழுக்களும் இருக்கின்றார்கள். அது மாத்திரமல்ல, அவர்கள் சிஐடி எத்தனையோ பிரிவுகள் இருக்கின்றது. அவர்கள் துல்லியமாக என்ன செய்கின்றார்கள், இதில் கவனமாக இருக்கின்றார்கள். எங்களை பொறுத்தளவில் நாங்கள் மக்களுடன் நெருங்கி பழகின்றவர்கள். இதனை நாங்கள் இவ்விடத்திலோ ஏனைய மறைமுகமாகவோ சொல்ல முடியாத ஒரு துப்பாக்கிய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றோம். நிச்சயமாக சட்டம் அதனுடைய கடமையை செய்து இந்த பிரதேசத்தை தூய்மையான ஒரு பிரதேசமாக செய்து தரும் என்று நாங்கள் நம்புகின்றோம். நிச்சயமாக நன்றிகளை சொல்லிக் கொள்கின்றோம். இவ்வளோ நேரம் உங்களது பொன்னான நேரத்தை எங்களோடு இணைந்து கழித்தமைக்கு, அதுபோல் இந்த விடயத்தை நீங்கள் செய்தமைக்கு நாங்கள் உங்களுக்கும், அதுபோல் உங்களோடு இணைந்திருந்த கௌரவ மாநகர சபை உறுப்பினர் ஃபைரோஸ் அவர்களுக்கும் இந்த சந்தர்ப்பத்தில் நாங்கள் நன்றிகளை சொல்லிக் கொள்கின்றோம். நன்றி, இணைந்து கொண்டமைக்கு நன்றி. இப்பொழுது நாங்கள் முனை மாநகர சபையின் உட்பட்டதாக இருக்கின்ற நாகூரா நகை தர்கா ஷரீஃபினுடைய மையவாடியில் இருந்து நேரடியாக இணைந்திருக்கின்றோம். இங்கே மின்விளக்குகள் பொருத்தப்பட்டு இப்பொழுது இரவு நேரங்களில் கூட எந்த விதமான தங்கு தடையுமின்றி இங்கே ஜனாசாக்களை அடக்கக்கூடிய ஏற்பாடுகள் இருக்கிறது. இது தொடர்பில் இன்னும் பல வீதிகள் இருக்கிறது, பல இடங்கள் இருக்கிறது. இதுவும் ஒளியூட்டப்படும், எதிர்காலத்தில் ஒளியூட்டப்படும் என்று கல்முனை மாநகர சபை மேயர் கூட, எங்களது நகரபிதா கூட சொல்லியிருக்கிறார். அதுபோல் எங்களது நிசார் ஜேபி அவர்கள் சொல்லியிருக்கிறார். அவர்களுக்கும் இந்த சந்தர்ப்பத்தில் நன்றிகளை சொல்லிக் கொள்கின்றோம். இங்கே இன்னும் ஒருவர் இருக்கின்றார், ஒரு பொதுமகனாக இவரை கருதி கொள்ளலாம். இந்த விடயத்திலே இவரும் இணைந்திருந்தார். இவரையும் நாங்கள் இந்த விடயத்துக்காக, ஒரு இளைஞர், அவர் துடிப்பான இளைஞர். இங்கே பழைய இளைஞர்கள் இருக்கின்றார்கள் இந்த இடத்திலே. அவர்களுக்கு நாங்கள் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம். சொல்லுங்கள், இது தொடர்பில் உங்களது கருத்துக்களையும் நீங்கள் தெரிவிக்கலாம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும். அவருடைய பிறப்பு ஒரு சம்பவமாக இருக்கலாம், அவருடைய இறப்பு ஒரு சரித்திரமாக இருக்க வேண்டும். அந்த சரித்திரத்துக்கு முத்திரை பதித்திருக்கிற எங்களுடைய கல்முனை மாநகர சபையினுடைய உறுப்பினர்களான கௌரவ ஏஎம் பைரூஸ் மற்றும் எம்எஸ்எம் நிசார் ஜேபி அவர்களுடைய சொந்த நிதி ஒதுக்கீட்டில் கல்முனை கடற்கரை பள்ளிவாசல் மையவாழ் அனைத்துமே எல்இடி மின்விளக்குகளால் ஒளியூட்டப்பட்டிருக்கிறது. சந்தர்ப்பத்திலே நேற்று கூட நாங்கள் காலை சுப தொழுத பிற்பாடு நாங்கள் சிரமதான பணியை ஏற்பாடு செய்திருந்தோம். அந்த சிரமதான பணியிலே காலை முதல் அதிகமான மக்கள் எங்களோடு கை கொடுத்திருந்தார்கள். அதன் பிற்பாடு இந்த மையவாடிக்கு நாங்கள் எல்இடி மின்விளக்குகளை பொருத்துவதற்கு நடவடிக்கைகளை மேற்கொண்டிருந்தோம். எங்களுடைய கல்முனை மாநகர சபையினுடைய உறுப்பினர்களான கௌரவ ஏஎம் ஃபைரோஸ் மற்றும் எம்எஸ்என் விசாஜேபி ஆகியோர் இணைந்து இந்த மையவாடிக்கு மின்விளக்குகளை பொருத்திருந்தார்கள். குறிப்பாக அவர்கள் காலை முதல் மாலை வரை இந்த மையவாடிக்குள்ளே களத்தில் நின்று அனைத்து வேலைகளையும் முடித்து இருக்கிற சூழலிலே உண்மையில் அவர்கள் தங்களுடைய உணவுகளை கூட இந்த பள்ளிவாசலில் தர்காவிலே சாப்பிட்டார்கள் என்பதை நாங்கள் இந்த வேலை ஞாபகப்படுத்திக் கொள்ள வேண்டும். அவர்கள் வீடு செல்லாமல் இந்த மையவாடியை ஒளியூற்றியிருக்கிறார்கள் என்பதையும் நாங்கள் இந்த வேலை ஞாபகப்படுத்திக் கொள்கின்றோம்.
நன்றிகளை சொல்லிக்கொள்கின்றோம். உங்களுக்கும் இந்த இடத்திலே நன்றிகளை சொல்லிக்கொள்கின்றோம். அதுபோல் இதனோடு தொடர்பட்ட பல இளைஞர்கள் இருக்கின்றார்கள், இங்கே வந்திருக்கின்றார்கள். உண்மையிலே அவர்களுக்கும் எங்களது நெஞ்சார்ந்த நன்றிகள். எங்களது ஊர் சார்பாக, எங்களது மாநகர சபை சார்பாக நன்றிகளை சொல்லிக்கொள்கின்றோம். இதுபோல் இங்கே வெளியில் இருக்கின்ற இந்த பகுதி கூட ஒளியூட்டப்பட இருக்கிறது. எங்களது கல்முனை, அதாவது நாகூராணை தர்கா ஷரீஃப் வளாகம் ஒளியூடப்பட இருக்கிறது. எதிர்காலத்திலே இந்த விழா முடிவடைந்துவிட நான் நினைக்கின்றேன். இது வருகின்ற 5ஆம் தேதி கொடியேற்ற விழா இடம்பெற இருக்கிறது. இந்த கொடியேற்ற விழா முடிவடைந்த பிற்பாடு இந்த விடயங்கள் முன்னெடுக்கப்பட இருக்கிறது. இன்னும் பல விடயங்கள் இருக்கிறது. இருந்தாலும் கூட பல சேவைகள் முன்னெடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. குறிப்பாக நாங்கள் இந்த இடத்திலே நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கணும். கௌரவ ராஜாங்க அமைச்சர், உள்ளூராட்சி மாகாண சபைகள் ராஜாங்க அமைச்சர் கௌரவ சட்டத்தரணி அல்ஹாஜ் எச்எம்எம் ஹரிசர் அவர்களுக்கும் இந்த சந்தர்ப்பத்திலே ஏற்பாட்டுக் குழுவின் சார்பில் நன்றிகளை சொல்லிக்கொண்டு, அதுபோல் எங்களோடு இணைந்திருந்த கல்முனை மாநகர சபையினுடைய பிதா சட்டத்தரணி ரகீப் சார், அதுபோல் நிசார் ஜேபி, அதுபோல் கௌரவ உறுப்பினர் ஃபைரூஸ் அவர்களுக்கும் இந்த சந்தர்ப்பத்தில் நன்றிகளை சொல்லிக்கொண்டு, என்னோடு இங்கே தொழில்நுட்பத்தில் இங்கே கடமையாற்றி கொண்டிருக்கிற நிப்ராஸ் அவர்களோடு இந்த நேரடி நிகழ்ச்சியிலிருந்து நாங்கள் விடைபெற்றுக் கொள்கின்றோம். இன்ஷால்லா மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். விடைபெற்றுக் கொள்கின்றேன். ரின்சான், அஸ்லாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு.